गुड मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास वार नाम पाता अब हिस्ट्री वाट इज हिस्ट्री पाता हिस्ट्री मीन पास्ट हिस्ट्री मीन स्टडी ऑफ पास्ट अब पाता ओके स्टडी ऑफ पास्ट मीन पास्ट ईवेंट्स पी पढ़ पेर दुनो history அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் இட் இஸ் a greek word அப்படிங்கறதையும் பார்த்தோம் அந்த greek word என்ன அப்படினு சொன்னா historia அப்படிங்கறதையும் பார்த்தோம் இல்லையா ஓகே அது மட்டும் இல்ல bc ad ce bc means before christ and ad means anno domini ce means common era அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் சோ இதுல எப்படி எல்லாம் years ஏ வந்து calculate பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் லாஸ்ட் வீக் நம்ம Today we have to go for a next topic, and another one is this lesson will be going one mother and her daughter. The daughter name is Tamilini. She is studying in a 6th standard girl. So இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா லெட் அஸ் கோ ஃபார் அ டாபிக் ஓகே சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி த சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி மீன்ஸ் ஆதாரம் ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் பற்றி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னேன் அந்த ஹிஸ்ட்ரியில் பாஸ்ட் விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க சொன்ன உடனே அதை எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படியே ஏற்றுக்க முடியுமான்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான் அதுவே ஒரு எவிடன்ஸோட ஒரு சோர்ஸோட சொல்லும்போது அது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஓ அப்படியா அப்போ இருந்திருக்குமோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் அதை நம்புவோம் இல்லையா இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து உனக்கு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அண்ணனை விட உனக்கு தாண்டா ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சொல்லும்போது நம்மளுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா அம்மா சும்மா ஒரு தடவை சொன்னானே நம்ம அதை நம்பிட மாட்டோம் அப்பாவும் சொல்லுவார் சொல்லணும் அப்புறம் என்ன பண்ணுவாங்க வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுத்திருந்தா அந்த ஆல்பத்தை பார்த்து நம்ம என்ன செய்வோம் ஓ நம்மளுக்கு இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம் ஓரளவுக்கு நம்புவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஹிஸ்ட்ரி பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது அதுக்கான நிறைய எவிடன்ஸை வச்சு மக்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் அதை வந்துட்டு நம்புறதுக்கான நம்புறதுக்குரிய முறையில் தான் அந்த தகவல்கள்லாம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அந்த செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ லெட் அஸ் சி அபவுட் அவர் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி த டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் லிட்டரரி சோர்சஸ் ஆர்கியலாஜிக்கல் ஆர்கியலாஜிக்கல் மீன்ஸ் இட் இஸ் அன் கிரீக் இன் கிரீக் மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் இஸ் ஏன்ஷியன்ட் ஏன்ஷியன்ட் அப்படின்னாலே அப்படின்னா என்னென்னா பழமையான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்ப்பா ஏன்ஷியன்ட் மீன்ஸ் பழமையான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ ஆர்கியாலஜிக்கல் அப்படின்னா பழமையான விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் ஆர்கியாலஜிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அது எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் தென் லிட்ரரி சோர்சஸ் லிட்ரரி சோர்சஸ்னால் உனக்கே தெரியும் எழுதி வைக்கப்பட்ட ஆதாரங்களை தான் என்னென்னு சொல்கிறோம் லிட்ரரி சோர்சஸ் The archaeological sources. The archaeology is study of past or ancient. These types of three. First one is that is inscriptions, monuments and coins. These evidences will be supplied by archaeology. Archaeologist means they give some evidences that is weapons, pottery, monuments and coins. These materials are called artifacts. For example, is based on archaeological evidence. Star fact. Those who study the remains of the past are known as archaeologists. Inscriptions.
writings which are normally engraved either on stone surface or on metal or brick are called inscriptions. The study of inscription is called epigraphy. The study of inscription is called epigraphy. Rocks, pillars, stone tablet, buildings and metal plates. These inscriptions provide a lot of information about names and dates of kings, the extent of their empires, important events during their rule, and religious and cultural practices. In addition to giving information about this political career, Ashoka's rock inscriptions throw light on his religious beliefs and his administration. The Allahabad pillar inscription tells us about the extent of Samudragupta's empire and his conquest. Monuments. Old buildings which are important historically are called monuments. Caves, stupas, temples are of great historical importance. Stupas at Bharut and Sanchi, the cave of Ajanta and Ellora, the temples of Mahabalipuram and Tanjavur tell us a lot of about religion and art of ancient India. The carvings on the panels of Qutub Minar tell us about a region of the Delhi Sultans, and the Taj Mahal tells us about the glorious reign of the Mughals. Coins. The study of coins is known as numismatics. Coins are a useful sources of history. They give us information about the use of metal during that period and the economic conditions of the people. During Gupta period, gold coins were found in abundance. It shows economic prosperity of Gupta period. From the pictures of gods and goddesses engraved on the coins, his varied character is also shown by the coins which depict the battle axe and the tiger. This clearly shows his multifaceted personality from Samudragupta. These sources have helped historians to reconstruct the past. The National Archives of India was established in New Delhi in 1920. It helped a lot of preserving the precious books, magazines, periodicals, etc., which helped us scholars greatly in writing history.